பக்தியுள்ள இருதயம். தாவீதின் இருதயத்தின் ஆழத்தில் உண்மையான பயபக்தி தங்கியிருந்தது மிக முக்கியமான அம்சம். தனது சத்துருக்களின் அழிவை கூட மகிழ்ச்சியாக எண்ணாத தூய்மையான தேவ பக்தி அவனில் நிலைத்திருந்தது. கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், கூர்மையான உணர்வுள்ள சுத்த மனசாட்சி அவனுக்குள் கிரியை செய்தது சிறப்பான அம்சமாகும். சவுல் இவனை எப்படியும் கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து துரத்தி கொண்டு வருகிறான். அவன் ஒரு குகையில் ஒளித்து கொண்டிருக்கும் போது இவன் மெதுவாக சென்று அவனது வஸ்திர தொங்கலை அடையாளமாக அறுத்து கொண்டு வந்து விடுகிறான். வேதம் சொல்வதை கவனியுங்கள். சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. 1 சாமுவேல் 24:5. ஆம், இவனது இதயம் துடித்தது மாத்திரமல்ல, அடித்து கொண்டிருந்தது. எத்துணை கூர்மையான மனசாட்சியின் வெளிப்பாடு என்பதை கவனியுங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடுவது எப்படி என்று சிந்தித்ததே பெரிய பக்திதான். காரணம், சவுலின் A to Z ஆதியோடு அந்தமான காரியங்கள் இவனுக்கு அத்துப்படி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது உண்மையானாலும் அவர் அவனை விட்டு விலகிவிட்டார் என்றும், தற்போது ஒரு பொல்லாத ஆவி இவனை கலக்கி கொண்டிருக்கிறது என்றும் தாவீது தெளிவாய் அறிவான். இப்படி ஆவியை இழந்து போன, கிருபையில் விழுந்து போன மனிதனை கர்த்தரின் ஆவி தன்னோடு இருக்கிறது என்று தெளிவாய் அறிந்து கொண்ட தாவீது அவனை கணம் பண்ணி ஆண்டவன் என்று சொன்னதையும் தகப்பனே என்று அழைத்ததையும் எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட தாவீதுக்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புவாராக. தாவீதின் உயிரை வேட்டையாட துடிக்கும் சவுல்களாய் அல்ல, சவுலின் உயிரை மேன்மையாய் மதிக்கும் தாவீதுக்களாய் இருக்க தற்போது திருச்சபையின் வாலிபர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சபையில் பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தலைவர்களை, மூப்பர்களை, போதகர்களை குற்றம் கண்டுபிடித்து அதை தம்பட்டமடிக்கும் ஆர்வ பெருக்கோடு சிலர் அலைவது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, துள்ளாதீர்கள். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பலப்படுங்கள். தன்னை வெறுத்து சாகடிக்க துடிக்கும் சவுலை நேசித்த தாவீது எங்கே? உங்களை நேசித்து உங்களுக்காக பாரப்படும் உங்கள் ஆவிக்குரிய முன்னோடிகளை நீங்கள் வெறுக்கும் செயல் எங்கே? யோசித்து பாருங்கள். எழுப்புதல் ஏன் தேசத்தை பற்றி பிடிக்கவில்லை தெரியுமா? திறப்பின் வாசலில் நிற்க வேண்டிய நாம் தீர்ப்பளிக்க வாசலில் நிற்பதால் தான். பிரியமானவர்களே, எந்த ஒரு விசுவாச சகோதர சகோதரியின் அழிவிலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஒருவேளை உபதேசம் முதற்கொண்டு உலக பிரகாரமான காரியம் வரை உங்களுக்கு அவர்கள் பரம எதிரியை போல் காணப்படலாம். ஆனாலும் அவர்களின் அழிவில் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்தால் உங்கள் உள்ளத்தில் பக்தி அல்ல, பழிவாங்கும் ஆவியே நிறைந்திருக்கிறது. அது ஒருநாள் உங்களை செல்லரித்து விடும். கவனமாயிருங்கள். சவுலும் யோனத்தானும் மரித்து போன செய்தி தாவீதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று மனக்கோட்டை கட்டிக்கொண்டு ஒரு அமலேக்கியன் தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது மகிழ்ச்சி கொள்ளவில்லை. மாறாக மனம் கசந்து அவர்களுக்காக அழுதான். அந்த அமலேக்கியனை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தான். 2 சாமுவேல் 1:11-12. இவன் யூதாவின் மேல் ராஜாவாய் இருந்த காலத்தில் இஸ்ரவேலின் மேல் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் ராஜாவாக இருந்தான். 2 சாமுவேல் 2:10. அவன் ஒரு நாள் படுத்து கொண்டிருந்த போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து அவனை வயிற்றிலே குத்தி கொலை செய்து தலையை தாவீதிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்போதும் தாவீது மகிழ்ச்சிக்கு பதிலாக மனம் கசந்தான். தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தான். 2 சாமுவேல் 4:11. இதுதான் தாவீதின் பக்தியுள்ள இருதயம். உங்கள் இருதயத்தை தேவ பயத்தினால் நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அழிவு செய்தியை தூக்கி கொண்டு வந்தவர்களுக்கு தாவீது கொடுத்த தண்டனையில் 1% நீங்கள் செய்தால் போதும், நாடும் சபையும் உருப்பட்டு விடும். அடுத்தவர்களின் விழுகையையும் தோல்வியையும் பெரிய செய்தியாக தூக்கி கொண்டு வரும் இந்த அமலேக்கிய ஆவி பிடித்த ஆட்களுக்கு உற்சாகத்தை கொடுக்காதீர்கள். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் போ என்று அதட்டுங்கள். இப்படிப்பட்டவர்களின் ஜனத்தொகை சபையில் குறையும், சபையும் சீர்படும். தாவீதிடத்தில் இப்படிப்பட்ட செய்தியை சொல்ல ஒருவனுக்கும் இப்படிப்பட்ட தைரியம் பின்னர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.